கௌதம் அதானி பண்ணன்ற ஒரு விஷயத்தால ஃபியூச்சர்ல அதானி வில்மார் கம்பெனி தான் இந்தியன் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரிய ரூல் பண்ண போகுது. அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். அதானி வில்மார் தான் இந்தியால லார்ஜஸ்ட் பாம் ஆயில் இம்போர்ட்டர். அண்ட் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரிக்கு பாம் ஆயில்ன்றதா ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். மலேசியா அண்ட் இந்தோனேஷியால இருந்து 50,000 டன்ஸ் ஆஃப் பாம் ஆயில்ன்றது அதானியோட அசிரா போர்ட்டுக்கு வரும். போர்ட்ல இருந்து ரிஃபைனருக்கு ஆயில் டேங்கர்ஸ் மூலமா தான் டிரான்ஸ்பர்ன்றதா பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு 8.5 டேஸும் 3,000 டேங்கர் லாரிஸும் தேவைப்படும். பிகாஸ் அதானியால பர் அவருக்கு 250 டன்ஸ் ஆஃப் ஆயில் மட்டும் தான் டிரான்ஸ்பர் பண்ற கெபாசிட்டி 2017 வச்சிருந்தாங்க. 2017 அதானி பைப் லைன் ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. அஜிரா போர்ட்ல இருந்து ரிஃபைனருக்கு 10.8 கிலோமீட்டருக்கு அண்டர்கிரவுண்ட்ல பைப் லைனை செட்டப் பண்ணாங்க. இது மூலமா இப்ப பார் அவருக்கு 550 டன்ஸ் ஆஃப் ஆயில டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ணதை விட ஆஃப் ஆஃப் தி டைம் 4 டேஸ்ல அதானி அளந்த ஆயில்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும். டீசல், லாரி டிரைவர் சாலரி, மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ மத்த கம்பெனிஸா கம்பேர் பண்ணும்போது 20-30% கம்மியான பிரைஸ்ல பாம் ஆயில்ன்றத சேல் பண்ண முடியும். சோ மத்த கம்பெனிஸ் ஆயில இம்போர்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ற காசை விடவே அதானி கம்மியாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ மத்த கம்பெனிஸ் எல்லாமே அதானி கிட்ட வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அதானி இந்த ஃபீல்ட்ல மோனோபோலி ஆகி டோட்டலா சப்ளை செயின் அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. மோனோபோலியா மாறினதுக்கு அப்புறம் மத்த கம்பெனிஸ்க்கு அதானி கிட்ட வாங்குறத விட வேற வழியே கிடையாது. இந்த ரீசனால தான் அதானி வில்மார் ஃபியூச்சர் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியை தன்னுடைய கையில வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். இது மட்டும் கிடையாது, அதானி வில்மார் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.